இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாரன்ஸ் விசை அதிலேயே கொடுத்துட்டாங்க லாரன்ஸ் விசை விசை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லாரன்ஸ் விசையில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மின்னூட்டமானது காந்த புலத்தில் இயங்கும் பொழுது அந்த மின்னூட்டமானது ஒரு விசையை உணரும் அந்த விசை தான் வந்து லாரன்ஸ் விசை அதாவது ஒரு மின்னூட்டமானது காந்தப்புலத்தில் இயங்கும்போது அம் மின்னூட்டமானது ஒரு விசையை உணர்கிறது அந்த விசை தான் வந்து நம்ம இங்கே பார்க்கக்கூடிய லாரன்ஸ் விசை கவனிங்க காந்தப்புலம் ஒன்றில் காந்தப்புலம் ஒன்றில் காந்தப்புலம் அப்படிங்கிறது இப்போ வந்து நான் இங்கே ஒரு ஒரு மே காந்தப்புலம் வந்து எடுத்திருக்கேன் பி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சார்ஜு பார்ட்டிக்கலில் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து காந்தாப்புலம்னு வச்சுக்கோங்க அந்த காந்தாப்புலத்துக்குள்ளே நான் வந்து ஒரு சார்ஜை கொண்டு போய் வைக்கிறேன் அந்த சார்ஜ் வந்து ஃப்ரெஷில் இருக்கு அதாவது ஓய்வு நிலையில் இருக்குது ஓய்வு நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அதன் மீது எந்த ஃபோர்ஸும் செயல்படாது அந்த மின்னூட்டத்தின் மீது எந்த ஃபோர்ஸும் செயல்படாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க காந்த புலத்தில் வைக்கப்பட்ட ஒரு மின்னூட்டமானது எந்த விசையையும் உணராது காந்த புலத்தில் ஒரு மின்னூட்டத்தை நம்ம வைக்கும்போது அது ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது அந்த மின்னூட்டத்தின் மீது அதாவது அந்த மின்னூட்டம் எந்த விதமான அந்த காந்த புலத்தால் எந்த விதமான விசையையும் உணராது அதே மின்னூட்டமானது அந்த காந்த புலத்தில் அப்படியே இயங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த மின்னூட்டமானது ஒரு விதமான விசையை உணரும் மின்னூட்டம் ஓய்வு நிலையில் இருந்துச்சுன்னா எந்தவித விசையையும் உணராது அதே மின்னூட்டமானது காந்தப்புலத்தில் இயங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த மின்னூட்டத்தின் மீது ஒரு விசையை அந்த மின்னூட்டமானது ஒரு விசையை உணரும் அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய லாரன்ஸ் விசை அப்போ அது இது என்ன விசையை உணர்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் காந்த புலம் ஒன்றில் கியூ மின்னூட்டம் ஓய்வு நிலையில் இருந்தால் அதன் மீது எந்த விசையும் செயல்படுவதில்லை இதுதான் முக்கியமான பாயிண்ட் கியூ வந்து ரெஸ்டில் இருந்துச்சு அப்படின்னா அதன் மீது எந்த ஃபோர்ஸும் செயல்படாது இது ஒரு முக்கியமான கொஸ்டின் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஸோ வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க ஆனால் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கான்செப்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் மின்துகள் கியூ ஆனது காந்த புலத்தில் இயங்கினால் ஒரு விசையை உணரும் பார்த்தீங்களா மின்துகள் அப்படிங்கிறது மின்னூட்டம் சார்ஜ் ஸோ சார்ஜ் காந்த புலத்தில் இயங்கினால் மூவ் மூவ் பண்ண ஆரம்பிச்சிச்சின்னா அங்கே அது ஒரு விசையை உணரும் அந்த விசை வந்து கூலும் விசையிலேருந்து மாறுபட்டது ஏன்னா கூலும் ஃபோர்ஸில் தான் வந்து நம்ம மின்னூட்டங்களுக்கு இடையிலான விசையை பற்றி பேசியிருப்போம் நம்ம ஆனால் இங்கே பேச போகிறது வேறு அதனால தான் இந்த விசையானது கோலும் விசையிலிருந்து மாறுபட்டது மின்துகள் கியூ உணரும் விசை காந்த விசை பார்த்தீங்களா அந்த மின்துகள் உணரக்கூடிய விசை வந்து என்னது காந்த விசை மேக்னட்டிக் ஃபோர்ஸு தான் உணருது அது அப்போ அது உணரக்கூடிய விசைக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எஃப் வெக்டர் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு வி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் கியூங்கிறது மின்னூட்டம் வீங்கிற திசை வேகத்தில் காந்த புலத்தில் இயங்கும் பொழுது அது ஒரு விசையை உணர்கிறது கியூங்கிற மின்னூட்டமானது வீங்கிற திசை வேகத்தில் காந்த புலத்தில் இயங்கும் பொழுது அது ஒரு விதமான விசையை உணர்கிறது ஸோ எஃப் வெக்டர் ஈக்குவல் டு க்யூஇன் டு விக்டர் கிராஸ் பி வெக்டர் கியூங்கிறது மின்னூட்டம் இது ஸ்கேலார் மின்னூட்டம் அப்படிங்கிறது ஸ்கேலார் விசைங்கிறது வெக்டர் குவான்டிட்டி திசைவேகம் வெக்டர் காந்தப்புலம் வெக்டர் மின்புலம் மற்றும் காந்தப்புலம் இவ்விரண்டிலும் இயங்கும் பொழுது இப்போ ஒரு மின்னூட்டமானது எலக்ட்ரிக் ஃபீல்டு அல்லது மேக்னடிக் ஃபீல்டு மின்புலம் மற்றும் காந்தப்புலம் அதாவது ரெண்டுலேயுமே இயங்கும் பொழுது மின்புலம் மற்றும் காந்தப்புலம் இவ் இரண்டிலும் கியூங்கிற மின்னூட்டம் இயங்கும் பொழுது அது உணரக்கூடிய மொத்த விசை அதாவது மின் புலத்தினால் கியூங்கிற மின்னூட்டம் உணரும் விசை இ க்யூ மின் புலத்தினால் மின்னூட்டம் கியூ உணரும் விசை இ கியூ ஈங்கிறது மின்புலம் ஸோ மின் புலத்தில் க்யூங்கிற மின்னூட்டம் இயங்கும் பொழுது அது உணரும் விசை இ கியூ எஃப் ஈக்குவல் எஃப் ஈக்குவல் டு வரும் காந்த புலத்தில் இயங்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் காந்தபுலத்தில் புலத்தில் கியூங்கிற மின்னோட்டம் இயங்கும் பொழுது விங்குற திசை வகையத்தில் அங்கே உணரக்கூடிய விசை வந்து நமக்கு வெக்டர் ஸோ இதை ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த க்யூங்கிற மின்னோட்டம் உணரக்கூடிய மொத்த விசைன்னு சொல்லி பார்த்தோம்னா எஃப் வெக்டர் ஈக்குவல் டு இ ப்ளஸ் பி வெக்டர் க்ராஸ் வி வெக்டர் இன்ட்டு கியூ இதுதான் வந்து நமக்கு இங்கே வந்து பிரிச்சு இருக்குது இதில் ரெண்டுலேயுமே காமனாக வந்து கியூ இருக்கிறதுனால கியூவை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இ வெக்டர் ப்ளஸ் வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னு ஃபார்முலா வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸு இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸுலேருந்து உருவாகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எஃப்எம் வெக்டர் ஈக்குவல் டு கியூ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் இதை நம்ம இதை தான் வந்து அந்த காந்த விசை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து லாரன்ஸ் விசைன்னு சொல்கிறோம் இதை கண்டுபிடிச்சவர் வந்து லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்ட் சயின்டிஸ்ட்டுங்கிறதுனால அவருடைய பேரை வந்து இங்கே வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம் ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸுன்னு சொல்கிறாங்க ஸோ என் மதிப்பில் மாத் பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம் ஈக்குவல் டு அதாவது வெக்டரை ஸ்கேலர் எண்மதிப்புக்கு மாத்திரப்ப பிக்யூவி சயின்டிட்டா அதனுடைய வெக்டர் எண் என்மதிப்பை மாற்றணும் அப்படின்னா அங்கே வந்து சயின் டிட்டா வந்து போடுறோம் அது ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பிக்யூபி சயின்டிட்டா அப்போ இந்த மேக்னெட்டிக் ஆனது இங்கே மேக்னெட்டிக் ஆனது பி வெக்டருக்கு நேர்த்தகவு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஈக்குவல் டு க்யூ இன்ட்டு பி வெக்டர் காஸ் பி வெக்டர்னு இருக்கு ஸோ பி வெக்டருக்கு நேர்த்தகவு பி வெக்டர்னு என்னது காந்த புலம் அப்போ எஃப்எம் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் காந்த விசையானது காந்த புலம் பி வெக்டருக்கு நேர்த்தகவில் இருக்கிறது அதாவது எஃப்எம் ஆனது பிவெக்டருக்கு நேர்த்தகவு அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம் ஆனது வி வெக்டருக்கு நேர்த்தகவு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் வி வெக்டருக்கு நேர்த்தக வினா என்னது திசை வேகம் வினா என்னது திசை வேகம் ஸோ திசை வேகத்திற்கு நேர்த்தகவு அப்படியே இந்த ஈக்குவேஷனை வச்சே அழகாக எழுதியலாம் எஃப்எம் ஆனது பி வெக்டருக்கு நேர்த்தகவு வி வெக்டருக்கு நேர்த்தகவு கியூவுக்கு நேர்த்தகவு அப்படி வரிசை பார்ப்போம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இது எல்லாமே அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்எம் வெக்டரானது திசைவேகம் மற்றும் காந்த புலத்திற்கு இது ரெண்டுமே வந்து குறுக்கு பெருக்களாக இருக்கிறதுனால ஒன்றுக்கொன்று இது வந்து செங்குத்தாக தான் இருக்கும் ஒன்று கொன்று செங்குத்தாக அப்படின்னா என்ன வரும் டீட்டா வந்து நைன்டி அப்படின்னு வரும் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் இதை என் மதிப்பில் மாற்றியிருக்கோம் ஸோ வந்து பிக்கு நேர்த்தகவு விக்கு நேர்த்தகவு அடுத்து வந்து என்னென்னு பாருங்கள் திசைவேகம் மற்றும் காந்தப்புலம் இவு இரண்டிற்கு இடைப்பட்ட கோணத்தின் சைன் மதிப்பிற்கு நேர்த்தகவு சைன் மதிப்புக்குன்னா சைன்டீட்டா ஸோ சைன்டீட்டா மதிப்பிற்கு நேர்த்தகவு திசைவேகம் மற்றும் காந்தப்புலம் இவற்றிற்கு இடையே உள்ள கோணத்தின் சைன் மதிப்பிற்கு நேர்த்தகவு அடுத்து வந்து பாருங்க எஃப்எம் வெக்டரானது கியூ மின்னூட்டத்தின் என் மதிப்பிற்கு நேர்த்தகவு கியூங்கிற மின்னூட்டத்திற்கு நேர்த்தகவு எஃப்எம் ஆனது கியூங்கிற மின்னூட்டத்திற்கு நேர்த்தகவு எஃப்எம் வெக்டரானது அடுத்து பாருங்கள் வெக்டர் மற்றும் வெக்டரின் குறுக்கு பெருக்களாக அமைவதால் குறுக்கு பெருக்குகளாக அமைவதால் எஃப்எம்மின் திசை எப்பொழுதும் வெக்டருக்கு மற்றும் பி வெக்டருக்கு செங்குத்தாக உள்ளது இங்கே ஒரு இருக்கும் இங்கே நம்ம எடுத்தது வந்து என்னது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ இந்த பி வெக்டர் மற்றும் பி வெக்டர் ரெண்டுமே வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கிறப்ப இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் அப்படி இது வந்து குறுக்கு பெருக்களாக நம்ம பெருக்கிறப்ப இந்த மின்னூட்டம் உணரக்கூடிய காந்த விசையானது அதாவது எஃப்எம் ஆனது இந்த ரெண்டுக்கும் செங்குத்தாக இருக்கும் இது ரெண்டுக்கும் செங்குத்தாக இருக்கும் இது வந்து ஒரு முப்பரிமான படம் மாதிரி எக்ஸு ஒய்யு இசட்னு சொல்லி பார்ப்போம் மூணுமே ஒன்று கொன்று செங்குத்து அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இதுக்கு ரெண்டும் ஒன்று கொன்று செங்குத்தாக பொழுது இந்த கியூங்கிற பாசிட்டிவ் சார்ஜ் மின்னூட்டம் உணரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் செங்குத்தாக இது அமையும் மற்ற காரணிகள் ஒன்றாக உள்ள நிலையில் எதிர்மின் துகள் உணரும் எஃப்எம் துகள்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது இங்கே வந்து பாருங்கள் நெகட்டிவ் சார்ஜ் மற்ற காரணிகள் ஒன்றாக உள்ள நிலையில் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது மற்ற காரணி அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே காந்தம் காந்தப்புலம் மற்றும்ங்கிற வீ திசை வேகம் இது ரெண்டும் ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்குது அதே மாதிரி தான் இங்கே வந்து பாருங்கள் காந்தப்புலம் மற்றும் வீங்கிறது ஒன்று கொண்டு செங்குத்தார் இதைத்தான் இந்த மற்ற காரணின்னு சொல்கிறாங்க மற்ற காரணிகள் ஒன்றாக உள்ள நிலையில் ரெண்டும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது எந்த சேஞ்சும் இல்லை ஆனால் இங்கே உணரக்கூடிய காந்த விசையை பார்த்திங்களா பாசிட்டிவ் சார்ஜுக்கு வந்து காந்த விசை வந்து ஆனால் ஒன்று கொன்று செங்குத்து தான் ஆனால் டேரக்ஷனை பாருங்கள் இது மேல் நோக்கி செயல்படுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒய்ஹெச்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மேலே இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா கீழ் நோக்கி வந்து செயல்படுது இல்லையா இப்போ வந்து எஃப்எம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி அப்போ ஒன்று கொன்று ஆப்போசிட் டேரக்ஷனில் வந்து நமக்கு வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து இருக்குது ஸோ எஃப்எம்மின் திசையானது நேர்மின் துகள் உணரும் எஃப்எம்மின் திசையானது ஒன்றுக்கொன்று எதிர் திசை துகள் உணரும் எஃப்எம்மின் திசையானது அதாவது இதுவும் துகள் உணரக்கூடிய அந்த காந்த விசையும் ஒன்று கொன்று எதிர் எதிர் திசையில் அமையும் பார்த்தீங்கன்னா தெரியும் இது மேல் நோக்கி இருக்கும் இது கீழ் நோக்கி இருக்கும் ஆனால் மற்ற காரணிகள் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அடுத்து வந்து பாருங்கள் துகள் கியூவின் திசை வேகம் வி ஆனது பியின் திசையில் இருந்தால் பியின் திசையில் அப்படின்னா இந்த திசைவேகம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதாவது பி வெக்டரின் திசையிலேயே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு காந்த விசையானது சுழியாகும் ஃபோர்ஸ் வந்து சுழி அப்படின்னா விசை எதுவுமே செயல்படாதுன்னு அர்த்தம் மின்னூட்டத்தின் மீது எந்தவித விசையும் செயல்படாது அதாவது மின்னூட்ட க்யூங்கிற மின்னூட்டமானது காந்த புலத்தின் திசையில் ஏங்கினால் காந்தப்புலத்தின் திசையில் இயங்கினால் அந்த மின்னூட்டமானது எந்தவித விசையையும் உணராது அதுக்கு வந்து பெர்பண்டிகுலராக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து உருவாகும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்லா வர வரையறு காந்தப்புலத்தின் அழகான டெஸ்ட்லா வரையறு காந்த இதே தான் இது லாரன்ஸ் ஃபோர்ஸில் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா அதாவது மின் காந்தப்புலத்தில் மின்னூட்டம் பெற்ற துகள் இயங்கும் பொழுது அங்கே அது ஒரு விசையை உணர்கிறதுன்னு சொல்லியிருப்போம் அதை தான் இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம் டெஸ்ட்லா வரையறையில் காந்தப்புலத்தில் ஓரலகு திசை வேகத்தில் இயங்கும் ஓரலகு மின்னூட்டம் காந்தபுலத்தில் ஓரலகு திசை வேகத்தில் இயங்கும் ஓரலகு மின்னூட்டம் கொண்ட மின் துகளானது ஓரலகு விசையை உணர்ந்தால் அக்காந்தப்புலத்தின் வலிமையை ஒரு டெஸ்ட்லாவாகும் அந்த காந்தப்புலத்தினுடைய வலிமை அதாவது காந்தப்புளத்தில் கியூங்கிற மின்னூட்டம் துகள் வந்து இயங்குது அது ஒரு மீட்டர் பர் செகண்டு திசை வேகத்தில் இயங்குது அப்படி இயங்கும் பொழுது அது ஒரு விசையை உணர்ந்தால் அந்த காந்தபுலத்தினுடைய வலிமை வந்து ஒரு டெஸ்ட்லா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு டெஸ்ட்லா அப்படிங்கிறது இது யூனிட் தான் வரையறை பண்ணுறோம் ஸோ யூனிட் வரையறதுனால ஒரு டெஸ்ட்லாம் அப்படிங்கிறது ஒன் நியூட்டன் நியூட்டன்கிறது என்னது விசையினுடைய அழகு இங்கே வந்து செகண்டு அதாவது திசைவேகம் மீட்டர் பர் செகண்ட்னு வரும் இல்லைங்களா ஸோ மீட்டர் பர் செகண்டுங்கிறது திசைவேகத்தின் அழகு மின்னோட்டத்தின் அழகு வந்து கூலும் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ ஒன் நியூட்டன் செகண்ட் பர் கூலும் மீட்டர் அப்படின்னு இருக்கும் இப்போ இந்த இக்குவேஷனை எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்பா எப்படி மாற்றி வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் ஒன் நியூட்டன் பை ஆம்பியர் மீட்டர் மாற்றிருக்காங்க ஆம்பியர் எதனுடைய அழகு மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் அப்படிங்கிறது அதனுடைய அழகு மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியருக்கான இப்போ மின்னோட்டம் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்து ஐஏக்குவல் டு க்யூ பை டி ஐஏக்குவல் டு க்யூ பை டி க்யூங்கிறது மின்னூட்டம் டீங்கிறது காலம் அப்போ கூலும் மின்னோட்டத்துக்கான அழகு கூலும் காலத்திற்கான அழகு வீணாடி செகண்டு கூலும் பர் செகண்ட் அப்போ இந்த கூலும் பர் செகண்டுக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்கங்க ஆம்பியர் அப்போ இதை நம்ம அந்த ஆம்பியர் மீட்டரை வந்து மேலே கொண்டு போனோம்னா ஒன் நியூட்டர் ஆம்பியர் பவர் மைனஸ் ஒன் மீட்டர் பவர் மைனஸ் ஒன் ஸோ இந்த இதுக்கு பதிலாக என்னென்னு போடலாம் ஒரு டெஸ்ட்லா அப்படின்னு சொல்லி போடலாம் ஒரு டெஸ்ட்லா அப்படிங்கிற இதுக்கு ஈக்குவல் ஒன் நியூட்டன் ஆம்பியர் பவர் மைனஸ் ஒன் மீட்டர் பவர் மைனஸ் ஒன்